திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் வழிபட்ட 102வது திருத்தலம் திருவானைக்காய். திருவானைக்காய் என்பது பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக விளங்குவது. ஆம், நீர்த்திரளாய் நின்ற பெருமானை தேவார மூவர் பெருமக்களும் பாடி பரவியுள்ளனர். அற்புதமான இந்த திருக்கோயிலுக்கு பல அற்புத வரலாறுகள் உள்ளன. தாயுமான சுவாமிகளும் இன்னும் பல அருளாளர்களும் போற்றி பாடிய பாமாலைகள் ஏராளம். அந்த வகையிலே நாவுக்கரசர் பாடிய திருத்தாண்டகம், ஏற்கனவே ஒரு திருத்தாண்டகத்தை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இங்கே மற்றொரு திருத்தாண்டகத்தை அப்பர் பெருமான் அருளி செய்துகின்றார். அந்த திருத்தாண்டகம் முழுவதும் நீர்த்திரளாய் நின்ற பெருமானே என்றும் செழுநீர் திரளை சென்றாடினேனே என்றும் அற்புதமாக பாடுகின்றார் அப்பர் பெருமான். நாவுக்கரசர் பாடிய திருத்தாண்டகம் முன்னானை தோல் போர்த்த மூர்த்தி தன்னை மூவாத சிந்தேயே மனமே வாக்கே முன்னானை தோல் போர்த்த மூர்த்தி தன்னை மூவாத சிந்தையே மனமே வாக்கே தன்னானையா பண்ணியேறி நானை சார்தற்கு அறியானை தாதை தன்னை என்னானை கன்றீனை என்னீசன் தன்னை எரிநீர்த்திரை உகழோ காவேரி சோழ் தென்னானை காவானை தேனை பாலை செழுநீர்த்திரளை சென்று ஆடினேனே செழுநீர்த்திரளை சென்று ஆடினேனே காராருமணிமிடற்றம் பெருமான் தன்னை காதில் வெண் குழையானை கமல் பூங்கொன்றே தாரானை புதியதனின் நாடை யானை தானன்றி வேறொன்றும் இல்ல ஞான பேரானை மணியாரமாகினானை பிஞ்சகனை தெய்வ நான் மறைகள் போண்ட தேரானை திருநாவுக்குழுவாகும் தானே தேரானை திருவானை காவுளானை செழுநீ திரளை சென்று ஆடினேனே செழுநீ திரளை சென்று ஆடினேனே ஆதியனை எரிமணியின் ஓசை யானை அண்டத்தற்கு அறிவொண்ணாதப்பால் மிக்க சோதியனை தூமரையின் பொருளான் தன்னை சுரும்பமரோ மலர் குன்றை தொன்னூல் பூண்ட வேதியனை அறமுறைத்த பட்டல் தன்னை விலங்கு மலர் அயன் சிரங்கள் ஐந்தில் ஒன்றே சேதியனை திருநானை காவோ நானே சேதியனை திருவானை காவோ நானே செழுநீர் திரளை சென்று ஆடினேனே செழுநீர் திரளை சென்று ஆடினேனே பார்த்தானே காமனுடல் பொடியாய் வீழ பண்டையன்மான் இருவர்க்கும் அறியா வண்ணம் சீர்தானை செந்தழல் போல் உருவி தானே தேவர்கள் தம் பெருமானை திறமுள்ளாதே ஆர்த்தோடி மலையெடுத்த இலங்கை வேந்தல் ஆண்மையெல்லாம் கெடுத்தவன் தன் இடர போதே தீர்த்தானை திருவானை காவுள்
நானை செழுநீர் திரணை சென்று ஆடினேனே செழுநீர் திரளை சென்று ஆடினேனே திருச்சிற்றம்பலம்.